ஹலோ உங்கள் சொல்லட்டும் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளெண்டரில் சிம்பிளாக ஒரு சோஃபா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நோட ஸ்க்ரீன் ஷாட் கீஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஷிஃப்டே ப்ரெஸ் பண்ணி ஒரு பிளேன் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கப்புறம் டேப் கிளிக் பண்ணி எடிட் மோடுக்கு போயிருங்க. கொஞ்சம் மேலே அப் பண்ணி வச்சு டேப் கிளிக் பண்ணி எடிட் மோடுக்கு போயிட்டு இ கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க மேலே. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சோபாவோட பேஸு. பெறப்பட்டிருக்கு அப்படின்னா மேலே ஒரு லூப் கட் ஆட் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் ஆர் கிளிக் பண்ணி லூப் கட் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ராக் என்ன பண்ணிங்கன்னா ரெண்டு கிளிக் பண்ணுங்கள். ரெண்டு கிளிக் பண்ணிங்கன்னா லூப் கட் ரெண்டாக வரும். என்ன பண்ணால் ஸ்கேலுக்கு எஸ் கிளிக் பண்ணி என்ட்ரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்கேலுக்கு எஸ் கிளிக் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஆறு ரெண்டு எஸ்ஸு எக்ஸு அப்படி பிரிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இன்னொன்று கண்ட்ரோல் ஆறு கிளிக் பண்ணி இந்த சைடில் வந்து ஒன்று போட்டுக்கோங்க. போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் செலக்ட் வந்துடுது. ஃபேஸ் செலக்ட் வந்து அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுற என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேம் இ ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்யூ கொடுத்து ஜெட் ஆக்சிஸில் எக்ஸ்யூ பண்ணிக்கோங்க. ரொம்ப லாங்காக வேணால் லைட்டாக போதும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டாப்பில் இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிக்குவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் இ கொடுத்து எக்ஸ்யூட் பண்ணிக்குவாங்க ஜெட் ஆக்சிஸில். ஓகே, இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு சேர் மாதிரியான ஒரு லுக்கு கிடச்சிருக்கு நமக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஷிஃப்ட் ஜெட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வயர் ஃப்ரேம் மோடு போய்க்கோங்க. வயர் ஃப்ரேம் மோடு போய்ட்டு அந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டுருக்கோம், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அந்த மாதிரி செலக்ட் ஆகும். ஆனால் நமக்கு இவ்வளோ தேவையில்லை. அந்த லாஸ்ட்டு கார்னர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக பின்னாடி இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டு இப்போ மறுபடியும் நார்மல் மோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு கிடச்சிருக்கும். எப்படின்னா ஒரு சேர் லுக்கு இந்த மாதிரி தான் வரும். அதை நம்ம அடுத்தடுத்து பண்ணும்போது உங்களுக்கு பிக்கப் ஆகி போயிடும். இப்போ டேப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்சிருக்கும். இப்போ மாடிஃபையர் ஆட் பண்ண போகிறோம். சப்டிவிஷனல் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். என்னால் அது முதவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப கேவலமாக இருக்குது நினைக்கலாம். அதையும் டேப் கிளிக் பண்ணி எடிட் மோடுக்கு போயிருங்க. இதை மறுபடியும் மாடிஃபை பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆறு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிக்கோம்னா அந்த மாதிரி ஒன்று வரும். இப்போ கிளிக் பண்ணி இந்த கார்னரில் கொண்டு வந்து வச்சுருங்க. சேரோட எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சேஃப் உங்களுக்கு கிடச்சிருக்கோம். இப்போ இதே சேஃபாக தான் எல்லா இடத்துலையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு நீட்டான ஒரு ஷேப் நேரத்தில் கிடச்சிருக்கும். அதையும் கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே என்ன பண்ண போகிறோம்னா கீழே அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அந்த லூப் கட் அப்படி கீழே கொண்டு வந்துருங்க. கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நீட்டான ஒரு ஷேப் கிடச்சிருக்கோம் கீழே. இப்போ அதே மாதிரியே மேலேயும் பண்ணணும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீட்டு உங்களுக்கு நீட்டாக கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ அகைன் ஒரு கண்ட்ரோலர் கொடுங்க. இப்போ அந்த எண்டு கொண்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போ ஒரு நீட்டாக வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அது இன்னொரு கண்ட்ரோலர் கொடுங்க. கொடுத்துருங்க லூப் ரெண்டு மேலே கொண்டு வந்துருங்க. அதை வச்சு மேலே ஆஃப் பண்ணி விட்ருங்க.
விட்டீங்க அப்படின்னா நீட்டான ஒன்று கிடச்சிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு சேரில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேப் கிளிக் பண்ணி கிரெடிட் கார்டு கொடுத்துருங்க. அகைன் ஒரு லூப் கட்டு ஆட் பண்ண போகிறப்போ சென்டரில், அப்புறம் இன்னொரு லூப் கட்டு சைடில். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ் செலக்ட் வந்துடுங்க. ஃபேஸ் செலக்ட் வந்து அந்த நாலு ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா இதை வந்து உள்ளே தள்ளி வைக்க போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். போக்கு ஃபேஸ் ஒன்றிருக்கும், இந்த போக்கு ஃபேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் டு கோர்ஸ் ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஆல்ட் ஜே அதோட ஷார்ட்கட்டு. நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி ஆல்ட் ஜே கிளிக் பண்ணாலும் சரி மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி அதே மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோக் ஃபேஸ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்துருச்சாங்க பாருங்கள், நம்ம முகையின் முதல்ல ட்ரை பண்ணுங்கள். வந்துருச்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த நடுவில் இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிராப் ஜி ஒய் ஆக்சிஸில் அப்படி மூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணணும், சாரி அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் கண்ட்ரோல் பி கொடுத்துக்கோங்க. பி ஷார்ட்கட் வந்து பெவிலுக்கு கண்ட்ரோல் பி பி கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். பி கொடுத்துட்டு வேறு எதுவும் நீங்கள் மூவ் பண்ண வேணாம், டாக்டர் விஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். விஐ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி உங்களுக்கு வரும், ரவுண்ட் ஷேப் மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா அது ரவுண்ட் ஷேப் மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்படியே ஒய்யா கிஸில் ட்ராப் பண்ணிடுங்க. இது உள்ளே தள்ளினீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஷேப் கிடைக்கும். இது வந்து மேக்ஸிமம் சோஃபா அந்த லுக்கில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் தேவைப்படும், அதுக்காக தான் நம்ம டிசைன் பண்ணுறோம். இப்போவே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெளியே கிளிக் பண்ணிடாதீங்க, கர்சர் அப்படியே வச்சுருங்க. ஏன் அப்படின்னா அந்த பட்டன் மாதிரி ஒன்று வெளியே கொண்டு வரணும். இப்போது ஷிஃப்ட் விஜெட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த ரவுண்டு மட்டும் செலக்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஸ்கேல் டவுன் பண்ணுங்கள். லைட்டாக ஸ்கேல் பண்ணிட்டு ஈ கொடுத்து எக்ஸி கொடுத்து வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டாக ஒரு பட்டன் மாதிரி ஒன்று வரும், அது வந்துருச்சு அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில் ஒருத்தர் இருக்குது, ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுங்க கைஸ், அப்போ தான் அந்த லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பட்டன் மாதிரியான லுக் உங்களுக்கு கிடைக்கும். மறந்துடாதீங்க ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை மிரர் மாடிஃபையரை மாற்ற போகிறோம். ஆட்டோ மிரர் கொடுத்துட்டு ஒரு சில சேஞ்ச் பண்ணணும். நம்ம இப்போது எடிட் வந்துட்டு ஆட்டோ மிரர் ஆன் பண்ணிக்கோங்க. ஆட்டோ மிரர் வரல அப்படின்னா எப்படி போடுறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோவில் போட்டு சொல்லியிருந்திருப்பேன், அது வீடியோ பார்த்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான் ஆட்டோ மிரர் பண்ணுறதுலாம். இந்த ப்ரிஃபரன்ஸில் போய் திரவம் எடுத்துக்கலாம். இப்படின்னா ஆட்டோ மிரர் கொடுத்தா அந்த மாதிரி வந்துடும். டேபிள் கிளிக் எடிட் மோட் போனீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வெர்டிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. வெர்டிக் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மூணு டாட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைட்டாக ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மூணு டாட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுருங்க. கிராப் பண்ணி ஒய் ஆக்சிஸில் லைட்டாக உள்ளே தள்ளிடுங்க. தள்ளிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒன்று வரும். எதுக்கு அப்படின்னா அந்த சேர் வந்து கொஞ்சம் குழந்தை நெளிஞ்சலுக்குள்ள ஒரு இதில் இருக்கும்,
நீங்கள் பார்த்து சோஃபா பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக்கில் வேணும் அப்படின்றதுக்காக டிசைன் பண்ணுறோம். பாக்கி அங்கே பண்ண மாதிரி இங்கேயும் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் அங்கேருந்து கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த லுக்கு நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் இது. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிடச்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிளேன் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. டேப் கொடுத்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேன் ஆட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளேன் லைட்டாக தூக்கி மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த சீட்டுக்கு மேலே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ என்ன ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் டவுன் பண்ணி அந்த சீட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம சோஃபா இருக்கு இல்லையா உட்கார்ற சீட், அந்த சீட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டேப் கிளிக் பண்ணி எடிட் மோடு போயிட்டு ஈ கொடுத்து மேலே எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போனதில் பண்ண மாதிரியே தான் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் ஆட் பண்ண போகிறோம். அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் மாடிஃபையரில் வந்துடுங்க. ஆட் மாடிஃபையரில் வந்து சப்டிவிஷனல் சர்ஃபேஸ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டியோண்டா ஒன்று வரும். இப்போ டேப் கிளிக் பண்ணி எடிட் மோடுக்கு ஷேட்ஸ் மூத்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டேப் கிளிக் பண்ணி எடிட் மோட் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் கொடுங்க. டூ ஆர் கொடுத்து ரெண்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெண்டை ப்ரெஸ் பண்ணிங்கனா ரெண்டு லுக் கட் வரும். கண்ட்ரோல் ஆர் வந்து லுக் கட்டு, டூ ப்ரெஸ் பண்ணிங்கனா ரெண்டு லுக் கட்டாக வரும். என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கேலுக்கு எஸ் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணிடுங்க. ஸ்கேல் பண்ணி என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது முடிஞ்சு இந்த மாதிரி செட் ஆயிரும். இப்போ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் அதே மாதிரி கண்ட்ரோல் ஆறு ரெண்டு ஸ்கேலுக்கு எஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு ஒய் அதை எப்படியும் ஸ்கேல் பண்ணிடுங்க. பெண்டிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கிடச்சிடும் நமக்கு. அப்படின்னா சோஃபா மேலே இருக்கிற ஒரு சின்ன ஷீட் மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மேலே உள்ளதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மேலே தூக்கி அப்போ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது. மேலே கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கா. என்ன பண்ணுவோம் வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு வெர்டெக்ஸாக எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மேலே அப்போ போகிறோம். ஷிஃப்ட் ரிஜர் கொடுத்துட்டு வயர் ஃப்ரேமுக்கு போயிட்டு இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே மேலே அப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக ஓரளவுக்கு நார்மலாக இருக்கு. இப்போ கொஞ்சம் இன்னைக்கு கூட நீங்கள் ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அப்படியே வளைஞ்ச மாதிரி ஒரு லுக்கில் கிடைக்கும் நமக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுவே போதுமானதாக ஒரு சோஃபாக்கு. ஒரு நம்ம பண்ணுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். பிகினர்ஸ் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தான் ரெடி பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பிளேன் ஆட் பண்ணுங்கள். ஒரு பிளேன் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டவுன் இருக்காங்க. ஜெட்டு மைனஸ் ஒன்று அதை கிளிக் பண்ணி வந்தாலும் சரி, இல்லை அப்படி ரொட்டேட் பண்ணி வந்தாலும் சரி, அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை மூவ் பண்ணி இந்த கார்னரில் வச்சுக்கோங்க. அந்த பிளேனை கொஞ்சம் சைஸை கம்மி பண்ணி இந்த கார்னர் வச்சுக்கிங்கன்னா அதுக்கு வந்து லெக் ரெடி பண்ண போகிறோம். சோஃபா கீழே லெக் மாதிரி ஒன்று இருக்குள்ள எல்லாம் ரெடி பண்ண போகிறோம். மூவ் பண்ணி என்ன பண்ணுறீங்க அந்த கார்னர் கொண்டு வந்துடுங்க. கார்னர் கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே டேப் கிளிக் பண்ணி எடிட் மோடு போயிடுங்க. எடிட் மோடு போயிட்டு ஈ கொடுத்து எக்ஸ்யூ கொடுத்து மேலே அப் பண்ணுங்க. அப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேல் பண்ணிடுங்க. மேலே மட்டும் ஐட்டாக ஸ்கேல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லுக் கிடைக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு லெக் மாதிரியான ஒரு லுக் நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி பி கொடுத்து பெவில் கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கண்ட்ரோல் பி கொடுத்தா தான் நமக்கு கொஞ்சம் அந்த ஒரு லுக் நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்க அப்படின்னா பெவில் கொடுத்து அதோடய செட்டிங்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா பெவில் கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் சைஸ் கம்மியாகிற மாதிரி தெரியுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இனிமேல் கொஞ்சம் மேலே எக்ஸ்க்யூட் பண்ணி மேலே எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து பெவில் கொடுத்துக்கிறேன். பெவில் கொடுத்து அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணி அந்த பேலன்ஸ் இருக்கிற மூணு இதுக்கும் போடணும்.
அப்படியே கால் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட நாலு சைடு அதை போட்டு விட்ருங்க. போட்டு விட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு ஒரு சிம்பிளான ஒரு சோஃபா ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சோஃபாவுக்கு மெட்டீரியல் ஆட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டவுன் வந்துடுங்க. டவுன் வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுங்க. ஒரு நியூ மெட்டீரியல் ஆட் பண்ணி இதுக்கு என்ன கலர் கொடுக்குறோம், ஒரு ப்ளூ கலர் கொடுக்கலாம். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அதே ப்ளூ கலரு. இந்த லெக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்லேயே கொஞ்சம் கலர் கம்மியாக வந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நாலு லெக்கு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த சன்னை மாற்றிக்கோங்க. சைடில் இருக்கிறவங்க செய்ய தெரிய மாட்டேது. நம்ம ஃப்ரண்ட்டில் மாற்றிக்குவோம் சன்னை. என்றைக்குமே லைட்டிங் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு இதை என்டர் பண்ணும்போது. அதே மாதிரி லைட்டிங் அதிகமாக போட்டாலும் நமக்கு பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஸ்லோவாயிரும். நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி லைட்டிங் வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப சேஃபு. பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீட்டான ஒரு சோஃபா மாதிரி ஒன்று கிடச்சிருச்சு நமக்கு. இதை நீங்கள் மெட்டீரியல் நீங்கள் வந்து டெக்ஸ்டர் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டர் ஆட் பண்ணி இன்னுமே உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். இப்போ நீங்கள் டெக்ஸ்டர் ஆட் பண்ண போகிறதில்ல, இதுவே நமக்கு போதும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.